வணக்கம், ரேணு சதீஷ். இன்றைய கதை வந்து யாவரும் இணையத்தில் வெளிவந்த நியமம் அப்படின்ற கதை, ஜா தீபா அவருடைய எழுத்துக்களில். இப்போ இந்த கதை வந்து எப்படின்னா, நம்ம எல்லாருமே பயணிக்காத இல்லை தொட முடியாத ஒரு இடம், காணாமல் போனவங்க அப்படின்ற ஒரு விஷயம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு போஸ்டர் பார்த்துருப்போம், பட் நம்ம அதை மைண்டில் கூட வச்சுருந்துருக்க மாட்டோம், கடந்து போயிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கதை கலந்த அந்த கதை. இப்படி காணாமல் போனவங்களை வந்து ஒரு வாசகி அப்படின்ற பொண்ணு வந்து தேடிட்டே இருக்கா. அவள் கண்ணில் படக்கூடிய போஸ்டர்லாம் பார்க்குறா, அதை அவள் குறிப்பெடுத்துக்கிறா, அந்த முகத்தினுடைய அடையாளங்களை தனக்கு தெரிஞ்ச முகத்தோடு பொருத்தி பார்த்துக்கிறா. சரி, இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கள மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மனசில் இருந்துக்கிறா. அந்த நோட்டீஸையும் அவளுக்குள்ளே எடுத்துக்கிறா. அப்போ போகக்கூடிய இடங்களெல்லாம் இந்த காணாமல் போன மனிதனுடைய முகங்களை நினைவச்சுக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறா. இது ஒரு வழக்கமாகவே அவள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கா. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறா, அவள் தேடுறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதலும் சொல்லிகிட்ருக்கா. ஃபோன் பண்ணி பேசுவாள், நான் இது மாதிரி நான் இருக்க உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருப்பான். இப்போ இந்த கதை நடக்கிற சமயத்தில் கூட ஒரு ஒருவருடைய புகைப்படம் இருக்குது. அந்த புகைப்படத்தை நம்பர் எடுத்து கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது அவங்க எடுக்கிறாங்க. என்னங்க அப்படின்போது, இது மாதிரி நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலான் இருக்கேன். அந்த மறுமுனையில் வந்து அழுகே வருது. அழுகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பதறிட்டு என்னாச்சுன்னும் போது, அவர் நான் நேற்று நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இவங்களுக்கு வந்து இன்னொரு கேள்வி வருது, அடக்கம் பண்ணிட்டீங்களா, செத்தது அவர் தானா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. இதை படித்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இறந்து போயிடுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க, குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. இவங்க கேட்குறாங்க அப்படி ஒரு கேள்வியை, இறந்தது அவங்க தானே நிச்சயமாக தெரியுமா அப்படின்ற கேள்வி வருது அப்படின்ற மாதிரி யோசனை இருந்துச்சு. அப்புறம் இப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய தினசரி வேலை வந்து, அவங்க வந்து ஒரு டைப்பிஸ்டாக இருக்காங்க ஒரு வக்கீல்கிட்ட, அவங்களுக்கான டைமே எடுத்துவாங்க. ட்ரெயினில் தான் பயணப்படுவாங்க, ரயிலில் பயணப்பட்டு எக்மோரில் இறங்கும்போது அவங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை எடுத்துக்குவாங்க. அந்த நேர இடைவெளியில் அவங்க வழக்கமாக செய்யக்கூடிய அந்த புகைப்படங்கள், புகைப்படத்தில் கூடிய நபரில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் தேட ஆரம்பிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வழமையான தன்மை. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க அலுவலகத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் இன்னொரு கால் பண்ணி பேசுகிறாங்க, எங்கே இருக்காங்க தெரியுமா, போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன்லாம் போயிட்டே இருக்குது. இவங்க ஏன் அது மாதிரி நடந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காங்க, சிவகுரு அப்படின்ற ஒரு தம்பி இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க போகிறேன்னு சென்னைக்கு போனவர், ஒரு பொணமாக தான் மாறியிருக்காரு. அவர் போய் ஒரு 2 மாதத்தில் இறந்து போயிடுறாரு. உடல் வந்து அழுகு நிலையில் கிடச்சிருக்கு. அப்போ கல்லூரியில் வந்து ரொம்ப பலத்த பாதுகாப்போடு அவங்க அப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இறுதி சடங்கு அங்கேயே பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அந்த 13 நாள் ஆகுது. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கனவு ஒன்று வருது. அந்த கனவில், அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான மகனுடைய ஒரு குரல் கேட்குது. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஃபோட்டோவில் இருந்த பூலாம் தூக்கி போட்டுட்டு, என் பையன் இருக்கான், அவன் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசிகார்ட்ட கேட்டு, என் பையன் எப்போ திரும்ப வருவான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவனுடைய ஆத்மா அழியலை, கண்டிப்பாக திரும்பி வருவான் அப்படின்ற மாதிரி ஜோசிகார் வந்து சொல்கிறாரு. இதுவே அவங்களுக்கு வந்து பெரிய ஆறுதலாக இருக்குது. இதை வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு உறுத்தலாக இருக்குது. அப்படி இருக்கலாமோ அப்படின்ற நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் இடையில அம்மாவும் மகளுமா மாறி போகிறாங்க. மாறி போன பின்னாடியே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் தொடர்ச்சி அவங்க கொடுக்குறாங்க. போலீஸ் எந்த முனைப்புமே காட்டலாம், அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, சென்னையில் தானே படிக்க போனால், அங்கே போய் தேடுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த குடும்பமே சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இந்த 4 வருஷமாக தேடிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த கதையானது போகுது. இந்த கதையில் வந்து இப்படி பயணப்பட்டுட்டு போகிற சமயத்தில், அப்போ மறுபடியும் இன்றைய நாளில் வந்து இன்னொரு ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க. ஒரு வயசான ஒரு முதிய ஒரு பெண்மணியினுடைய, ஒரு 100 அப்படின்ற ஒரு முஸ்லீம் பெண்ணினுடைய அந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே அது தேடணும் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இப்படி அவங்க தேடும்போது, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான், இந்த தேடக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பொருளாதார வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 4 வருஷமாக தேடுறாங்க, ரொம்ப இயலாமை தான். இந்த இயலாமையிலையும் கூட இந்த தேடுதலில் ஒரு நியமமாக அவங்களுக்குள்ள மாற்றிக்கிட்டாங்க. தம்பி கிடைப்பான் கிடைக்க மாட்டான் அப்படின்றலாம் தாண்டி, ஒரு நபர் குடும்பத்துக்கு கிடைக்கும்போது அது மிகப்பெரிய சந்தோஷமாக எப்படி மாறுதுன்றது ரொம்ப அழகான சித்தரிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஒரு மனுஷன் காணாமல் போயிட்டான்னா அவன் இறந்துட்டான் அப்படின்ற தெரியாது, இருக்கானா அப்படின்றது தெரியாது. ஒரு அல்லலக்கூடிய மனதுக்கு ஒரு ஆறுதலையும் இந்த பெண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கா. தேடவும் செய்கிறா, சில பேரை கண்டுபிடிச்சும் கொடுக்குறா. ஒரு குழந்தை ஒன்று காஞ்சிபுரத்துலேருந்து ரயிலேறி வந்துடுது, அது அழுகுது. அழுகும்போது எல்லாருமே கடந்து போகும்போது இவன் மட்டும் நின்று கவனிக்கிறா, என்ன இந்த குழந்தைக்கு ஏன் அழுகுது அப்படின்னும் போது யோசித்து பார்க்குறா. இது வந்து இந்த குழந்தை வந்து கையறியினுடைய உச்சத்தில் நின்று அழுகுது, அட்டென்ஷன் சீக்கிங்காக அழுவலை, அதனால் முடியாமல் ஏதோ ஒன்று அழுதுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை விசாரித்து அந்த குழந்தைய கொண்டு போய் சேர்க்குறா. இது மாதிரி சில பேரை கொண்டு போய் குடும்பத்தோடு சேர்க்குறா, சில பேர் கிடச்சிட்டாங்களான்ற திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா. இதெல்லாம் அவளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குது. அவளுடைய தம்பி கிடைப்பான் கிடைக்க மாட்டான் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி அவளுடைய தேடலான் தொடங்கிட்டு இருக்குது. இதை வந்து அவள் வந்து அவளுடைய வாழ்க்கையுடைய நியமமாக மாற்றிக்கிட்டா அப்படின்றது தான் அந்த கதையினுடைய கருத்தாக இருக்குது. அதே மாதிரி இப்போ தேடக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த அம்மா முதியவர், ஒரு 70 வயசு அம்மா. அந்த அம்மா தேடும்போது என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, நான் மதியானம் போல வர அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவங்க பையன் திறந்து பார்க்கும்போது அவங்க ஒரு பஸ் பாஸ் இருக்குது. அப்போ அவங்க வந்து மக்கள் கூடக்கூடிய இடங்களெல்லாம் அந்த முகங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க.
அவங்ககிட்ட ரயில் டிக்கெட் ரயிலுடைய பாசம் இருக்குது, பஸ்ஸுனுடைய பாசம் இருக்குது. இப்போ போகக்கூடிய இடங்கள்லாம் மனிதர் தேடிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க போகிறாங்க, போயிட்டு அந்த அம்மா வந்து எங்கேயாவது பேருந்து நிலையத்தில் இருக்காங்களா, இல்லை மசூதியில் இருக்காங்களா, இல்லை எங்கே இருக்காங்கன்ற தேடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பயணப்படுற மாதிரி இந்த கதையானது முடியுது. ரொம்ப அழகான கதை. இந்த கதையில் வந்து முன்னமே சொன்ன மாதிரி நாம் வந்து நிறைய பேரை வந்து கடந்து போயிருப்போம், முகங்கள் வந்து மறந்து போயிருக்கோம், ஆனால் காணாமல் போயிருக்காங்க அப்படின்றத ஒரு கதைக்கெல்லாம் எடுத்து ரொம்ப அழகான கதையாகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் அந்த கதையில் வந்து இன்னொரு விஷயம், முன்னமே சொன்ன மாதிரி அவங்ககிட்ட காசு பணம் இல்லைனாலும் அவங்களுடைய சொற்ப வருமானத்தில் இந்த அவங்க வந்து ஒரு நியமமாக இந்த ஒரு விஷயத்தை மாற்றிட்டாங்க அப்படின்றது இன்னொரு விஷயம். மூணாவது விஷயம் வந்து இந்த கதையில் சிவகுருவுக்கும் அந்த அவங்க அந்த வாசகி அந்த பொண்ணுடைய பேருந்து வாசகி அவங்க ரெண்டு பேருக்குமான அந்யோன்யம் அப்படின்றது வந்து ரொம்ப குறைச்சலான இடத்துல ஒரு பேராவோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் அவங்க அந்த தேடுதல் மூலமாக எல்லா இடத்துலையும் அவங்க தம்பியை பார்க்குற மாதிரி தான் நான் உணர்றேன். ஒரு குடும்பத்துக்கு அந்த நபர் கிடச்சிட்டா அப்படின்னு தம்பி கிடச்சிட்டா அப்படின்ற மாதிரியான சந்தோஷங்கள் இருக்குது. அவன் கிடைப்பானா கிடைக்காம, அவன் இறந்தது உண்மை, அந்த சடலம் வந்து அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, இருந்தாலும் ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு வாழ்க்கைக்கான நியமும் இருந்துகிட்ருக்குன்ற மாதிரி சிறுகதையை நான் அணுகிறேன். அருமையான ஒரு சிறுகதை, அவ்வளோதான், நேரம் கருதி முடிச்சிட்டேன்.